guys, welcome to Vlogs of NK. Now I'm going to be here. Today we are unboxing and review video. And you are asking why I am doing unboxing and review video. Because I have a commitment. And I have an exam. And we have a 3-hour trip. And if you want to see a 3-hour trip in the video, you can see a 3-hour trip in the iCard. And if you want to see this video, what do you want to unbox? நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நாங்கள் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அட்லாஸ்ட் இப்போ தான் நாங்கள் வாங்கலாம் வாங்க முடிஞ்சுது. ஆனால் அது அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிம்பிள் தான். ஆனால் இதில் நான் ஸ்மார்ட் ஃபோன் கிம்பிளை பற்றி நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லைட்டஸ்ட் கிம்பிள் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 259 கிராம்ஸ் தான் இருக்கும். நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் அண்டு இதுதான் வந்து லைட்டஸ்ட். அது மட்டும் இல்லாமல் மற்ற கிம்பிள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம்ஸ் 500 கிராம்ஸ் மேலே தான் இருக்குது. ஆனால் அதோட கிம்பிளோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா Hohem iSteady X அண்ட் அதுதான் அதோட பேர். ஆனால் அது அதுதான் இங்கே வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அன்பாக்ஸ் பண்ண போகிற பாக்ஸ். ஆனால் இது இது கூட தான் நம்ம வந்து அந்த கிம்பிள் ஸ்மார்ட் ஃபோன் கிம்பிள் இருக்கு. நம்ம வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் வாங்க நம்ம கட் பண்ணிடலாம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இதை பேப்பர் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு இதுதான் அந்த பாக்ஸ். அண்ட் திஸ் இஸ் த பாக்ஸ். ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிம்பிளை வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் இந்த கிம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே ரேப்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம அந்த பாக்ஸ் மேலே என்னென்னலாம் எழுதியிருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இங்கே பாக்ஸை எடுத்துகிட்டே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு iSteady X அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-axis பாம் கிம்பிள் ஃபார் ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து ஒரு 3-axis கிம்பிள். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிம்பிளோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Hohem அந்த பிராண்டிங் நேம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக் த மூமெண்ட் என்ஜாய் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்வர்டைஸிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Hohem அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திருப்பி அந்த பிராண்டிங் நேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இது நான் சொன்ன மாதிரி இது வந்து லைட்டஸ்டிங் வெல் 259 கிராம்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஃபோல்டபுள் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து 3-axis ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து மூமெண்ட் மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து ரிவ்யூ பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி குக்
குவிக் ரோல் ஸ்விட்சின் அப்படி கொடுத்துருக்காங்க, அதையும் நான் ரிவ்யூ பண்ண மட்டும் சொல்கிறேன். அண்டு ஆட்டோ ஃபேஸ் ட்ராக்கிங் 3.1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விதமான ஒரு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணும்போது சொல்கிறேன். அண்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படியே எனக்கு ரைட் சைடு வந்தால் உங்களுக்கு வந்து அந்த ஆப்போட அந்த ஹோயம் ப்ரோ ஆப்போட கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க, இது வந்து நான் வந்து உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஆனால் இப்போ வாங்க நம்ம வந்து இந்த ரேப்பரை பிரித்து நம்ம கிம்பலை வெளியெடுத்துடலாம். அண்ட் இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் மேலே எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிம்பிள் கொடுத்துருக்காங்க, கிம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் எங்களோட கிம்பிள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. அண்ட் கிம்பிளை நம்ம சைடில் வச்சுட்டு அண்ட் உள்ளே என்னென்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கிம்பிளில் போகிற மாதிரி ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க. அண்டு அப்படி அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க, அந்த கிம்பிளோட ட்ரைபாட். அண்டு புக்லெட் மாதிரி எதாவது கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதோட சார்ஜிங் கேபிள் சி டைப் போட் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம வந்து அந்த இதை வெளியே எடுத்தால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு திரும்பி ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு அண்ட் ஒரு கேரியிங் பவுச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்க ப்ராடக்ட்ஸ். அண்ட் இந்த பவுச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் இந்த கிம்பிளை பற்றி பார்த்துடலாம். கிம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிக்கவும் ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. அண்ட் நான் இன்னொரு சொல்ல மறந்துட்டேன், இது வந்து லைட் வெயிட் மட்டும் இல்லை, இது வந்து ரொம்ப ரொம்ப காம்பேக்டான ஒரு கிம்பிள்னு சொல்லலாம். அண்ட் அவ்வளோவா வெயிட்டு கையில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வெயிட்டும் தெரியல, ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் தெரியுது. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கிம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா ட்ரைபாடும் கொடுத்துருக்காங்க, நம்ம ட்ரைபாடை அட்டாச் பண்ணிடலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ட்ரைபாட் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க, நம்ம அட்டாச் பண்ணிடலாம். அண்டு அட்டாச் பண்ணியாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோம் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப கிரிப்பாக இருக்கிறதுக்காக ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப கிரிப்பாகவும் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் த கிம்பிள். அண்ட் இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி டு டைப் சி கேபிள். அண்டு இந்த சில புக்லெட்லாம் கொடுத்துருக்காங்க, அண்ட் ரோப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கிம்பிள் பார்த்தீங்கன்னா 2020 ஜூலையில் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட் கிம்பிள்னே சொல்லலாம். அண்ட் வாங்க இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடலாம். அண்ட் வாங்க இப்போ நம்ம அந்த கிம்பிளை அன்ஃபோல்ட் பண்ணி ஆன் பண்ணலாம். அண்டு அன்ஃபோல்டு எப்படி பண்ணோம், ஓகே அன்ஃபோல்ட் பண்ணிட்டோம். அண்ட் அன்ஃபோல்ட் பண்ணிட்டோம். அண்ட் வந்து அந்த ஆப்பை வந்து நான் டவுன்லோட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அங்கேயே நிறையா டியூட்டோரியல்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. அந்த டியூட்டோரியல்ஸ் நான் வந்து படிச்சிட்டேன். அந்த படித்த ஃபஸ்ட்டு நான் என்ன, இப்போ நம்ம வந்து இது ஓப்பன் பண்ண உடனே இதில் வந்து நம்ம டைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடாது. அண்ட் இது நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும்னு சொன்னாங்க. அண்ட் இதையும் ரொட்டேட் பண்ணணும்னு சொன்னாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. அண்ட் நாங்கள் இப்போ நம்ம வந்து ஃபோனை இன்செர்ட் பண்ணி நம்ம வந்து ஆன் பண்ணிடலாம். ஃபோன் ஃபஸ்ட்டு நம்ம இன்செர்ட் பண்ணிடலாம். அண்ட் பார்த்துட்டு இப்போ நம்ம ஃபோனை இன்செர்ட் பண்ணியாச்சு, இப்போ நம்ம வாங்க நம்ம ஆன் பண்ணிடலாம். அண்ட் ஃபோன் இப்படி தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆடிக்கிட்டே இருக்கும், பட் ஆன் பண்ண உடனே சரியாக நின்றுடும். ஆன் பண்ணிடலாம். என்ன தெரிகிறது? அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைல் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணியாச்சு, இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணிடலாம். அண்ட் ஆன் பண்ணிட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போலாம் நான் ஃபஸ்ட் டைம் வந்து கிம்பிளை யூஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து இதில் என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த நாள் ஆயிடுச்சு. அண்ட் இந்த கிம்பிளை பற்றி எங்களுக்கு இப்போ தெரிஞ்சிக்கவே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக போயிடுச்சு. அண்ட் நான் கமலும் நானும் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து இன்றைக்கி காலையில் வரைக்கும் நாங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். அண்ட் இந்த சின்ன கிம்பிளில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதோட ஆப்பில் வேறு இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை தெரிஞ்சிக்கவே எங்களுக்கு வந்து ஒரு 1 டே போயிடுச்சு. அண்டு என்னென்ன விஷயம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அந்த என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒன்றா சொல்கிறேன்.
And first, நம்ம இதோட ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்கிறது மாதிரி இதோட ஓவர்வியூ பார்த்தறலாம். And இப்போ இதோட கிம்பலோட நம்ம ஓவர்வியூ பார்த்தறலாம். And எடுத்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே மூணு பட்டன் கொடுத்திருக்காங்க. And first பட்டன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. And அந்த பவர் பட்டனை நம்ம சிங்கிள் டாப் பண்ணா இது வந்து நம்ம வந்து அந்த லேண்ட்ஸ்கேப் மோட் இல்ல போர்ட்ரேட் மோட்க்கு நாம வந்து அந்த சேஞ்ச் பண்ணிக்கலாம். And செகண்ட் பட்டன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும் இல்ல நம்ம வந்து வீடியோ ஆஃப் பண்றதா இருக்கட்டும் நம்ம இந்த செகண்ட் பட்டன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா நம்ம போட்டோ மோட் இல்ல வீடியோ மோட் அப்படி மோட சேஞ்ச் பண்ணவும் இந்த நம்ம இந்த பட்டன் நம்ம எடுத்துக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அந்த ஜாய்ஸ்டிக்கை வச்சு நம்ம வந்து இந்த கிம்பலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜூம் இன் ஜூம் அவுட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீட்டை போர்ட் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஜாய்ஸ்டிக் பட்டன் மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு இங்கே இந்த கிம்பலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு மோட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு மோட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேன் மோட்டார். அந்த பேன் மோட்டர் எதுக்கு உதவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி லெஃப்ட்டு இல்லைனா ரைட் அந்த மாதிரி நம்மளுக்கு டேர்ன் பண்ண வந்து உதவுது. அண்ட் செகண்ட் மோட்டார் பேர் பார்த்தீங்கன்னா டில்ட் மோட்டார். நம்ம டில்ட் மோட்டார் எதுக்கு யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம அப் சைடு அண்ட் டவுன் சைடுக்கு வந்து நம்ம டில்ட் மோட்டார் யூஸ் பண்ணுறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவது ஒரு மோட்டர் இங்கே இருக்குது. அது வந்து பேர்னு பார்த்தீங்கன்னா ரோல் மோட்டார். அது இதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்செப்ஷன் மோடுன்னு ஒரு மோடு வந்து அந்த ஆப்பில் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து சொல்லும்போது நான் வந்து கிளியராக சொல்கிறேன். அந்த இன்செப்ஷன் மோடுக்காக இந்த மோட்டர் உதவுது. ஆனால் அந்த மோட்டர் மட்டும் கொடுக்காமல் அந்த மூணு மோட்டருக்கும் அந்த மூணு லாக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஃபோல்டபுள் கிம்பிள்னால அந்த ஃபோல்டு பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஒரு லாக் இருக்குது. அண்ட் வாங்க இப்போ நம்ம இதோட அந்த ஹோஎம் ப்ரோ ஆப்பை வந்து நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் என்னென்ன மோட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். அண்ட் வாங்க இப்போ நம்ம வந்து ஹோஎம் ப்ரோ ஆப்பில் போயிடலாம். அண்ட் ஹோயம் ப்ரோ ஆப்பில் போயாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கேன் கிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம போய் நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கனெக்ட் ஆயிருக்கு. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுட்டோரியல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை பார்த்து தான் நாங்கள் வந்து கிம்பிள் ஆஃப் முழுசாக ஸ்டடி பண்ணிக்கிட்டோம். அண்ட் நிறையா டுட்டோரியல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம வந்து அந்த ஆப்ஷன் அந்த ஸ்டார்ட் ரெக்கார்டிங் ஆப்ஷனுக்குள்ளே வந்தவுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ மோட் ஃபஸ்ட்டு நம்ம இருக்குது. அப்புறம் டைம் லேப்ஸ் இருக்குது. அண்ட் வீடியோ இருக்குது. அண்ட் மூமெண்ட்டுன்னு இருக்குது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போனால் உங்களுக்கு வந்து நிறையா மோட்ஸ் இருக்குது. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இன்செப்ஷன் மோட் அதுவும் வந்து இதில் தான் இன்க்ளூட் ஆகும். அண்ட் இன்செப்ஷன் மோட் இருக்குது, ஃபென்டாஸ்டிக் ரொட்டேஷன் இருக்குது, அண்டு பனோராமிக் வீடியோ இருக்குது, அண்டு ஸ்மார்ட் மோஷன் டைம் லேப்ஸ் இருக்குது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாலி ஜூம் அண்ட் டைனாமிக் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மோட்ஸ் இருக்குது. அண்ட் இதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கிளிப்ஸை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் காட்டுது. அண்டு ஃபோனில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அண்ட் கிம்பிளில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேஷன்லாம் காட்டுது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பியும் ஹோம்கே போகிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து நம்ம ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கலாம் இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி ஃப்ளாஷில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செல்ஃபி கேமரா அண்ட் ரியர் கேமரா கூட மாற்றிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான விஷயம் அந்த கிம்பிளில் வாங்கின முக்கியமான விஷயம் இருக்குது. அது வந்து ஃபேஸ் ட்ராக்கிங். இப்போ நான் ஃபேஸை வந்து நம்ம ஃபேஸ் ட்ராக்கிங் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஃபேஸ் ட்ராக் ஆகுது. ஆனால் இப்போ நான் வந்து இப்படி ஃபேஸை நான் மூவ் பண்ணலாம். இது வந்து என் கூடயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவ் ஆகும். ஆனால் இது வந்து ஒன்றுமே அதுவும் இல்லாமல் இது வந்து ஃபோட்டோஸும் நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நான் ஃபேஸ் ட்ராக்கிங் மாதிரியே ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங்கு கொடுத்துருக்காங்க. அண்டு ஆனால் அந்த ஃபேஸ் ட்ராக்கிங் ஆப்ஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே செட்டிங்ஸ் இருக்குது. அண்ட் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ரெசல்யூஷன் எவ்வளோ வேணும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் கிரிட் லைட்ஸ் வேணுமான்னு அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஜூமோட ஸ்பீடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டைமர் கூட நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரொஃபஷ்னல் மோட் அந்த ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் எடுப்போம் பார்த்தீங்களா அது அப்படி மாதிரி நம்ம வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஃபோட்டோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ட் கிம்பிள் பேராமீட்டர் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா ஆப்ஷன்ஸில் தந்திருக்காங்க. அதாவது நம்ம கிம்பிளை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதாவது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் மாற்றிக்கலாம். அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிம்பிளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அங்கே இருக்கும். ஆனால் அந்த மூமெண்ட் மோட்டில் இருக்க எல்லா சாம்பிள்ஸையும் நாங்கள் எடுத்திருக்கோம். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள்.
அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, அண்ட் நல்லா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெபிலைசேஷன் டெஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஹேண்ட் வச்சு எடுக்க போகிறோம். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிம்பிளை வச்சு எடுக்க போகிறோம். அண்ட் எனக்கு தெரியும் கிம்பிள் தான் வந்து ரொம்ப ஸ்டெபிலைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு, பட் கையில் எடுக்கிற விட எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிம்பிள் வந்து இருக்குது, அந்த ஸ்டெபிலைசேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட தான் நான் வந்து உங்களுக்கு எடுக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாக் பண்ணி அந்த சைட் பை சைடு வாக் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அப்புறம் ரன் பண்ணி ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். அண்ட் நீங்கள் அந்த டெஸ்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. அண்டு அந்த நார்மல் ஹேண்ட் வச்சு எடுத்துருக்கும், இந்த கிம்பிள் வச்சு எடுத்துருக்கும், டிஃப்ரெண்ட் போகல் தெரிஞ்சிருக்கும், நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணுது, பட் ஹேண்ட் எடுக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து இதோட கிம்பிளோட பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துடலாம். அண்ட் அந்த கிம்பிளோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாலிடாக இருக்குது. அண்டு பிளாஸ்டிக்காகவே இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாலிடாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதோட பட்டன் சூப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாகவும் இருக்குது, அண்ட் அதே சமயத்தில் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அந்த இதோட வெயிட் 259 கிராம்ஸாக இருந்தால் கூட இதை வந்து இதை விட அதிகமான வெயிட் உள்ள அந்த மொபைலை கூட கேரி பண்ணும். அண்ட் திஸ் கிம்பிள் கேன் கேரி அப் டு 280 கிராம்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா வேறு கிம்பிள் அதாவது டிஜி ஆஸ்மோ 3 இல்லை ஜூன் அந்த மாதிரி கிம்பிள் கூட தட் கேன் கேரி அப் டு 230 or 240 கிராம்ஸ் தான், ஆனால் வெயிட் அது வந்து 400 கிராம்ஸ் 500 கிராம்ஸ் இருக்கும். அண்ட் பட் இது இந்த பட்ஜெட்டை இது வந்து ரொம்ப பெஸ்ட் கிம்பிள். அது மட்டும் இல்லாமல் இந்த வெயிட் கம்மியாக இருந்தால் கூட அதை விட அதிகமாக இருக்க வெயிட் கூட இது தாங்குது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல கிம்பிள்னு சொல்லுவேன். அண்ட் இப்போ இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பற்றி பார்க்கலாம். அண்ட் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2000 mAh. அண்ட் நீங்கள் ஃபுல் ஒரு ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 8 ஹவர்ஸ் வந்து இந்த பேட்டரி லைஃப் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப் டு ஒரு 2 hours வந்து ஆகும். அண்ட் நான் இந்த கிம்பிளை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லலாம். இது வந்து ஒரு பட்ஜெட் கிம்பிள், அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைட் வெயிட்டஸ்ட் கிம்பிள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு காம்பாக்டான கிம்பிள்னே சொல்லலாம். அண்ட் இதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட ரேட்டையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த சேனலில். அண்ட் இதோட நான் இந்த வீடியோவில் எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் லெட் அஸ் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஆண்டனி ஸ்பை ஃப்ரம் பிளாக்ஸ் ஆஃப் என்கே.